ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நித்தி டெக். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹேக்கர்ஸ். ஹேக்கர்ஸ் அப்படின்னா யார்? ஹேக்கர்ஸ்னால எந்த பாதிப்பெல்லாம் நமக்கு வரும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஹேக்கர்ஸ். ஹேக்கர்ஸ் அப்படின்றவங்க யார் அப்படின்னா, சம் டேட்டாஸ் எல்லாம் திருடுற ஒரு திருடர்னு கூட சொல்லலாம். இவங்களால் நமக்கு என்ன பாதிப்பு அப்படின்னா, நம்மளோட டேட்டாஸ் எல்லாம் திருடிடுவாங்க. நம்மளோட மொபைல் டேட்டாஸ் அண்டு ஆன்லைன் டேட்டாஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி ஆன சோசியல் நெட்ஒர்க்ஸ் டேட்டாஸ் எல்லாம் திருடிடுவாங்க. பட் இவங்க நாள்தோறும் நம்மளோட செயல்களை ஃபுல்லாக அவங்களால் வாட்ச் பண்ண முடியும். நம்மளோட ஒவ்வொரு டேட்டாஸும் அவங்க திருடிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா பிக் பெரிய பெரிய கம்பெனிஸையும் இவங்க அட்டாக் பண்ணி அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. ஃபஸ்ட்டு நம்மளை எந்த மாதிரிலாம் இவங்க அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்ப்போம். சோசியல் நெட்ஒர்க்ஸ், இவங்க நம்மளை மேக்ஸிமம் சோசியல் நெட்ஒர்க்ஸை யூஸ் பண்ணி தான் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக். ஃபேஸ்புக் மூலிமா நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படி அப்படின்னா, நம்மளோட ப்ரொஃபைல்குள்ளே போய் நம்மளோட பேசிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு சேட்டிங் மூலமாக ஏதாவது ஒரு லிங்க் அனுப்பியோ அண்டு சாஃப்ட்வேர்ஸ் அனுப்பியோ நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப். வாட்ஸ்அப்பும் அதே மாதிரி தான். நம்மளோட மொபைல் நம்பர்ஸோ ஏதாவது அவங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, அதை யூஸ் பண்ணி நம்மளோட மொபைல் ஃபோனையே அவங்க அக்சஸ் பண்ண நினைப்பாங்க. சாஃப்ட்வேர்ஸ், லிங்க்ஸ் இந்த மாதிரி ஏதாவது சென்ட் பண்ணி நம்மளை அதை ஓப்பன் பண்ண வச்சு நம்மளோட ஐபி அட்ரஸை அவங்க எடுத்து நம்மளை அது மூலிமா நம்ம மொபைலே அவங்க அக்சஸ் பண்ணிக்கிடுவாங்க. நம்ம நாள்தோறும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு வேலையும் அவங்க நாள்தோறும் கவனிச்சிக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இமெயில். இமெயில் ஐடி எல்லாத்துக்குமே சேஃப்டியாக தான் இருக்கும். பட் இமெயில் ஐடியும் டார்கெட் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்ட்ஸ் அண்டு மெயில் ஐடி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அவங்க அதை யூஸ் பண்ணி கூகுளை அட்டாக் பண்ணலாம். ஐ மீன் கூகுள் அக்கௌண்ட்டை அட்டாக் பண்ணி நம்மளோட ஃபுல் அக்சஸையும் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டுருவாங்க. எப்படி அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் அப்படின்னா, ஜஸ்ட் அதுக்கு யூடியூப் சேனலுக்கு வெறும் மெயில் ஐடி அண்டு பாஸ்வேர்டு இருந்தாலே போதும். அதை மட்டும் வச்சு அவங்களே அந்த யூசர்ஸ் மாதிரி மாறிக்கிடுவாங்க. பட் நம்ம அதை யூஸ் பண்ண மாட்டோம், பட் அவங்க அதை ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய யூடியூப் சேனல் இருந்துச்சு அப்படின்னா அந்த சேனலே ஃபுல்லாக அவங்க முடக்க முடியும். அண்டு இல்லைனா நம்மளோட வீடியோஸ் எல்லாம் அவங்களால அழிச்சிக்கிட்டே இருக்க முடியும். இது எக்ஸாம்பிளுக்கு தான் நான் யூடியூப் அப்படின்னு சொன்னேன். பட் யூடியூப் பேசிக்காகவே சேஃப்டியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பெரிய பெரிய கம்பெனிஸ். சோசியல் நெட்ஒர்க்ஸ் மூலிமா நம்ம குட்டி குட்டி ஹேக்கர்ஸ் தான் நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க. பட்டு பெரிய லெவல் ஹேக்கர்ஸ்லாம் எந்த மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பெரிய பெரிய கம்பெனிஸ் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஐடி கம்பெனி அண்டு கம்பெனிஸ் ஏன் அப்படின்னா, அவங்க ஐடியில் மேக்ஸிமம் அதிகமாக டேட்டாஸ் தான் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த டேட்டாஸெல்லாம் அவங்க அட்டாக் பண்ணி திருடி வேறு ஒரு கம்பெனிக்கு அவங்க சேல்ஸ் பண்ணிடுவாங்க. ஐ மீன் காசு கொடுத்து அவங்க வாங்க வச்சுருவாங்க. அப்படி இல்லைனா அந்த கம்பெனி கூடயே அவங்க பேரம் பேசி, உங்களோட டேட்டாஸ் நான் இவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்தா தான் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி பேரம் பேசி விற்றுருவாங்க. நெக்ஸ்ட்டு பேங்க்ஸ். பேங்க்ஸ் நிறையா பேங்க்ஸ் எல்லாம் இப்போ சேஃப்டியாக தான் இருக்குது. பட் இந்தியாவை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, ஒரு ஹேக் நடந்திருக்கு இந்தியாவிலேயும். அதனால் பேங்க்கை வந்து ஃபஸ்ட்டு இவங்க அட்டாக் பண்ண பார்ப்பாங்க. எப்படி அப்படின்னா, யூசர்ஸான நம்மளை ஃபஸ்ட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் அண்டு அதோட பின் நம்பர் யூஸ் பண்ணி அவங்க நம்மளை மாதிரி அவங்களும் நம்மளோட மணி எடுத்துருவாங்க. பட் பேங்கை பொறுத்தளவுக்கு நம்ம தான் மணி எடுத்தோம் அப்படின்னு அவங்களுக்கு ரெக்கார்ட் போயிடும். பட் ஹேக்கர்ஸ் வந்து நம்மளை மாதிரி அவங்க ஹேக் பண்ணி மணி எடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட். கவர்மெண்ட்டெல்லாம் எப்படி அட்டாக் பண்ண முடியும்? கவர்மெண்ட்டெல்லாம் ரொம்ப சேஃப்டியாக தானே இருக்கும் அப்படின்றாங்க. பட் இந்தியாவிலேயே ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அது வந்து எப்படி நடந்துச்சு அப்படின்னா, ஆர்மி டிபார்ட்மெண்ட்டை அட்டாக் பண்ணாங்க. ஒரு ஹேக்கர் வந்து ஆர்மி டிபார்ட்மெண்ட்டை அட்டாக் பண்ணி டீட்டெயிலாக ஃபுல்லாக ஒருத்தவங்க திருடிட்டாங்க. பட் இந்தியா வந்து மறுபடியும் அவங்க ஹேக்கர்ஸ்க்கு மணி கட்டி தான் நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணாங்க. அது மாதிரி இந்தியாவை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் சேஃப்டி இல்லாமல் தான் இருக்குது. பட் நம்ம தான் சேஃபாக இருந்துக்கணும். இவ்வளோ வேலை பண்ணுறாங்களே, பட் இந்த ஹேக்கர்ஸ் எல்லாம் யாராலையும் பிடிக்க முடியாதா அப்படின்னா, கண்டிப்பாக முடியாதுங்க. போலீஸால் போலீஸ் அண்டு பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் வந்தாலும் ஹேக்கர்ஸை வந்து பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி ஹேக்கர்ஸை பிடிக்கிறதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அதான் ஒயிட் கேட் ஹேக்கர்ஸ். இவங்க நினச்சா இவங்களும் ஹேக்கர்ஸ் தான். பட் இவங்க வந்து எந்த மாதிரினா, ஹேக் பண்ணி திருடுறவங்கள இவங்க ஹேக் பண்ணி பிடிச்சிருவாங்க. பிளாக் கேட் ஹேக்கர்ஸ் வந்து ரொம்ப கெட்டவங்க. அந்த மாதிரி ஹேக்கர்ஸை பிடிச்சி அவங்க திருந்திட்டாங்க அப்படின்னா, அவங்கள தன்னோட கம்பெனியில் சேர்த்துக்கிடுவாங்க ஒயிட் கேட் ஹேக்கர்ஸாக. நிறையா பிளாக் கேட் ஹேக்கர்ஸ் வந்து இப்போது நிறையா கம்பெனியில் ஒயிட் கேட் ஹேக்கர்ஸாக ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்ச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நித்தி டெக்.